ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு கிடைக்காது அல்லது வேறு எந்த கட்சிக்கு கிடைக்காது காங்கிரஸுக்கு கிடைக்காது கம்யூனிஸ்டுக்கு கிடைக்காது அண்ணா திமுக கிடைக்காது பிஜேபிக்கு கிடைக்காது எந்த குல வேளாருடைய கிராமத்துக்குள்ளும் அடையாள மீட்புக்கு ஆதரவு கொடுக்காமல் பட்டியல் வெளியாற்றது கூட்டு துணையாக நினைக்காமல் இந்த கிராமத்துக்குள் நுழைய முடியாது என்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதைத்தான் தீர்மானத்திலே சொல்லி இருக்கிறோம் ஒரு ஒன்றியத்துக்கு நூறு இளைஞர்கள் எவ்வளவு இளைஞர்கள் ஒரு நூறு இளைஞர்கள் ஒரு மாவட்டத்துக்கு சராசரியாக பத்து ஒன்றியங்கள் ஆயிரம் இளைஞர்கள் எப்படி இருந்தாலும் இது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் தமிழகத்திலே ஏறக்குறைய இருபது மாவட்டங்களிலே மிக குறைந்த அளவுக்கு போட்டால் பதினாயிரம் வாக்குகளிலே இருந்து எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வரையிலும் தேவேந்தருடைய வாக்கு வங்கி இருக்கிறார் ஆனால் எல்லா தொகுதிகளிலேயும் நாம் நம்மை அடையாளப்படுத்தவில்லை எண்ணற்ற கிராமங்களிலே கருப்பு சிவப்பாக சில கிராமங்களிலே மூவர்ணமாக சில கிராமங்களிலே சிவகுப்பாக சில கிராமங்களிலே அடையாளப்படுத்த விளைவுதான் ஏற்கனவே நண்பர் சொன்னது போல சில கட்சிகள் உங்களை அரிதினங்களாகவே பார்க்க விரும்புகிறார்கள் எப்படி விரும்புகிறார்கள் தேசிய கட்சிகள் உங்களை அரிஜினங்களாகவே பார்க்க விரும்புகிறார்கள் திராவிட கட்சிகள் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறார்கள் எப்படி விரும்புகிறார்கள் ஆ திராவிடர்களாக பார்க்க விரும்புகிறார்கள் மார்சியம் பேசக்கூடியவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உங்களுடைய கூலிக்காரர்களாக பார்க்க விரும்புகிறார்கள் தேவேந்திரகுலமாக இதுவரையிலும் யாரும் பார்ப்பதற்கு மனம் இல்லை எனவே இனிமேல் தேவேந்திரகுலமாக பார்ப்பதற்கும் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எல்லா கிராமத்துக்கும் போகும் குறிப்பாக திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களிலே தான் இன்னும் கொஞ்சம் திராவிடங்கள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆட்டுக்கு தாடியே போல அதையும் அறுத்துவிட்டால் முற்றாக சிறப்பு பச்சை வரணக்கூடிய ஒன்றுதான் பறக்கும் பறக்க வேண்டும் அந்த உணர்வு நமக்கு இன்னும் முழுமையா வரல தேர்தல் வந்தால் மட்டும்தான் நாம் சிந்திக்கிறோம் நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் பதவிக்காக எவ்வளவு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு அறிக்கைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் சமூக நீதி என்று சொன்ன பியூன் வேலைக்கு போஸ்டிங் கொடுக்கிறது கிளர்க்கு கொடுக்கிறது தான் சமூக நீதியா இந்த இளைஞரின் மாநாட்டின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் சமூக நீதி என்பது இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களான மருதநல மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களை அடையாளப்படுத்துவதும் தேவேந்திரகுல வேளாளர்களை இந்த மண்ணை தான் சமூக நீதி அறுபத்தேழுக்கு ஐம்பத்தொரு வருஷமா ரெண்டு குடும்பம் மட்டுமே மாத்தி மாத்தி இந்த ஆட்சியில் இருக்கிறாங்களே நாம கொஞ்சமாவது எண்ணி பார்த்தோமா கொஞ்சம் எழுதி கவனமா கேளுங்க சேர சோழ பாண்டியர் என்று சொன்னால் போதுமா சேர சோழ பாண்டியர்கள் என்ன செய்தார்கள் களை எடுத்துக் கொண்டிருந்தார்களா ஏற்பிடித்துக் கொண்டா இருந்தார்கள் இந்த நாட்டை அளவா ஆண்டார்கள் நீங்கள் சேர சோழ பாண்டிய வம்சம் என்று சொன்னால் அந்த மண்ணை ஆள்வதற்கு உங்களை தயார் செய்து இனிமேல் உங்களுடைய ஓட்டுகள் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுக்கு நீ உன்னுடைய வாக்குகளை அளிக்க அந்த உணர்வு உங்களுக்கு என்னைக்கு வருதோ நம்ம பட்டியிலிருந்து வெளியே வந்தாச்சுன்னு அர்த்தம் தேவங்களோட அடையாளம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஊர் ஊருக்கு போர்டு வையுங்க அண்ணா நாங்கள் இதுவரையிலும் உங்கள் கட்சியில் இருந்தோம் இனிமேல் நாங்கள் புதிய தமிழகம் அந்த கொடியை இறக்கிட்டோம் எங்கள் ஊரில் இனிமேல் சிவப்பு பச்சை வரணும் கொடின்னு மட்டும் ஏற்று அந்த மனப்பான் வரட்டும் அந்த உணர்வுகள் நம்மிடத்துல கண்டிப்பா வரணும் அது இல்லாம ராஜ சோழனுக்கு வந்து விழா எடுத்து என்ன பிரயோஜனம் வாழோடு சுந்தரலிங்கத்தை போட்டு என்ன பிரயோஜனம் இந்த வாழை கொடுத்து என்ன பிரயோஜனம் செங்கோலை கொடுத்து என்ன பிரயோஜனம் நீங்கள் வாழ் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள் செங்கோல் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் சிம்மாசனத்திலே தேவேந்திரன் அமர வேண்டும் என்பதுதான் நோக்கம் வெறுமனை அது அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல வெறுமை சடங்கு அல்ல அதில் பொருள் இருக்கிறது அதில் அர்த்தம் இருக்கிறது அந்த பொருளையும் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட கட்சிகளுடைய நாம் அவர்களை இனம் கொண்டு அடையாளம் கண்டு ஒதுக்கி நமக்கான அரசியல் களத்தை நாம் அமைக்கிறோமோ அன்றுதான் நாம் விடுதலையினுடைய சாசனத்தை எழுதியதாக அர்த்தம் கூறினார் எனவேதான் நான் உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொள் இளைஞரணி அனைவரையும் கேட்டுக்கொள்வது இந்த இளைஞரணி மாநாட்டை கூட்டியினுடைய நோக்கம் நாம் இனிமேலும் தேர்தல் வந்தால் ஏதோ ஒரு தொகுதியிலே ஐயா வெற்றி பெற்றால் போதும் என்ற மனப்பான்மையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா அந்த மனப்பான்மை போதா அந்த மனப்பான்மை ஏற்புடையதல்ல சென்னை கோட்டையிலே சிவப்பு பச்சவர் கொடி பறக்க வேண்டும் என்ற உணர்வுகள் வரணும் டெல்லி கோட்டையிலே நம்முடைய கொடி பறக்க வேண்டும் என்ற உணர்வுகள் வரணும் அப்படி எண்ணியவர்கள்தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள் தான் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் உணர்வு பெற்றவர்கள் தான் நெஞ்சுரத்தோடு நெஞ்சை நிமர்த்தி நடக்கிறார்கள் நீங்கள் வெறும் வெளியேறுவது வெளியேறுவதென்று செய்தித்தால் வெறும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய விஷயம் அல்ல பட்டியல் வெளியேற்றம் என்பது வெறும் அரசாணை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இது வந்து சைக்காலஜிக்கல் இது ஒரு மனோ சிந்தனைப்பட்ட விஷயம் ரெண்டு மூணு விஷயத்துக்கு பதிவு சொல்ல போறேன் அதாவது எல்லோரும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதிவு சொல்லிட்டேன் ஒரு கேள்வி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது என்று கேட்டார்கள் இது லட்சம் இளைஞர்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது பட்டியல் பிரிவிலே இருந்து வெளியேறுவது என்பது புதிய கோரிக்கையா இல்ல பழைய கோரிக்கையா அதுதான் கேள்வி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றுமே பஞ்சமர் என்று அழைக்கக்கூடிய பட்டியலில் இருந்த வரலாறு கிடையாது